நம்ம லகன்களை முடி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரிக்கலாமா? ஸ்தோத்திரமாண்டவரே, 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 ஸ்தோத்திரமாண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஹலலூயா, 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 ஹலலூயா. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹலலூயா, 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 ஹலலூயா. ஐயா, உம்முடைய மகிமையுள்ள நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஐயா, உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு முன்பாக சாஷ்டாங்கமா எங்களை ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஐயா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கே உம்முடைய நாமத்தினால் இரண்டு மூன்று பேர் கூடியிருக்கிறார்கள், அந்த இடத்துல நான் வந்து மகிமைப்படுவேன் சொன்னீரே ஆண்டவரே. ஐயா, எங்க நடுவில் நாங்கள் உம்மை அழைக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஐயா, உம்முடைய நல்ல ஆவியானவரின் பிரசன்னத்தை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய நல்ல பிரசன்னத்தால் எங்களை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே அனல் மூட்ட ஆண்டவரே, ஐயா, எங்களை அபிஷேகிக்க, எங்களை பலப்படுத்த ஆண்டவர் உம்மை அழைக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உலகத்தில் 1000 நாட்கள் நாங்கள் வாழ்வதோட, ஐயா, உம்முடைய சமூகத்தில் வாழ்கிற ஒரு நாள் பெரிதா இருக்கிறோமே ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஐயா, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. வந்தருளும் தூயாவியே, தந்தருளும் தேவ மகிமையே, வந்தருளும் தூயாவியே, தந்தருளும் தேவ மகிமையே. அபிஷேகியும் தூயாவியே, அனல் மூட்டும் தூயாவியே, அபிஷேகியும் தூயாவியே, அனல் மூட்டும் தூயாவியே, ஆட்கொள்ளும் தூயாவி, அரவணைக்கும் தூயாவியே, ஆட்கொள்ளும் தூயாவியே, அனல் மூட்டும் தூயாவியே, ஆவியே தூயாவியே.
சர்வீஸ்க்கு வந்த ஒவ்வொருத்தரையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆன்லைன்லேயும் நம்மோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன் நம்ம நம்மோடு எப்படியாக இடைபட வேண்டும், தேவன் எப்படியாக தேவன் நம்மளோட எப்படியாகிலும் நம்மோடு பேச வேண்டுமென்ற ஒரு உணர்வோடு நம்ம காத்திருப்போம்னால் கச்சிதமாக தேவன் இந்த காலவேல நம்மளை எல்லாரையும் நிரப்ப வல்லவர். அப்படிப்பட்ட உணர்வோடு நம்ம ஆராதிப்போம். சில பாடலை பாடி நம்ம எப்படி நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? அல்லேலூயா. 6 மாதத்திற்கு பிறகு போன வாரம் இந்த வாரம் தான் ஆண்டவரை நாம் ஆலயத்தில் வந்து ஆராதிக்கிறோம். எனவே நம்ம ஆண்டவரை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு எல்லாரும் கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் சத்தத்தை வார்த்தைகளை உணர்ந்தவர்களாய் சத்தத்தை உயர்த்தி கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். நாம் ஆண்டவரை ஆராதிக்க ஆராதிக்க தேவனுடைய பிரசன்னம் நம்மை நிரப்பும். நம்முடைய அவருடைய சந்தோஷத்தினால் ஆண்டவர் நம்மை நிரப்புவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. எனவே ஒரு சில பாடல்களை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். நான் உம்மை பற்றி இரட்சகா வீண் வெட்கம் அடையேன், பேரன்பை குறித்த ஆண்டவா நான் சாட்சி கூறுவேன். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேரமும் எனது உள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன் என்ற பாடலை நாம் எல்லாரும் கரங்களை தட்டி வார்த்தைகளை உணர்ந்தவர்களாய் ஆண்டவர் நமக்காக அந்த சிலுவையிலே மரித்து நமக்காக இவ்வளவு பெரிய ஒரு மாபெரும் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அந்த நல்ல தெய்வத்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை தட்டி இந்த பாடலை நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம்.
சிலுவையை நோக்கி பார்க்கும்போது பாட பாட மனதுருகிற தேவன் இறங்கி வந்திருக்கிறார். எத்தனை பேர் நீங்க உணர்றீங்க? இந்த ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற நீங்க யாராயிருந்தாலும் சரி, அநேக வேளையில நீங்க மண்டாடி இருக்கலாம், ஆண்டவரே எனக்கு இதை தாரு, என் வியாதியை மாற்று, என் குடும்பத்துல பிரச்சனை மாற்றும்னு கேட்டிருக்கலாம். ஆனா இன்னைக்கு இந்த சிலுவையை நோக்கி பார்க்கும்போது, சிலுவையை நோக்கி பார்த்த முகங்கள் குலைத்து கொண்டது என்று பார்க்கிறோம். என்ன வியாதியா இருக்கலாம், அல்லது எந்த கடனா இருக்கலாம், அல்லது பிள்ளைகளுடைய படிப்பா இருக்கலாம், அல்லது திருமண காரியங்களா இருக்கலாம், அல்லது பிள்ளை ஆண்டவர் உங்களுக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் இன்னைக்கு ஒரு விசையாய் இந்த சிலுவையை நோக்கி பாருங்க. இந்த சிலுவையை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள். ஆண்டவர் இந்த மன உருக்கத்தோடு வந்திருக்கிறார். இந்த நாளில் நீங்க கேளுங்க, நிச்சயமாய் உங்களுக்கு விடுதலை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு அற்புதம் நடக்க போகிறது, அடையாளம் நடக்க போகிறது, கட்டுகள் உடைய போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன வியாதியா இருக்கலாம், அது ஒரு சின்ன பிபியா இருக்கலாம், அல்லது சுகரா இருக்கலாம், ஆண்டவருக்கு அது லேசான காரியம். கல்வாரிக்கு முன்பாக அது எதுவும் நிற்க முடியாது. உணர்ந்தவர்கள் இந்த பாடலை நாம் பாடுவோம். மாவல்ல வாக்கின் உண்மையை கண்டுணர செய்தீர், நான் ஒப்புவித்த பொருளை விடாமல் காக்கிறீர் என்ற அந்த சரணத்தை மட்டும் நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒப்பு கொடுத்து இந்த பாடலை பாடும்போது தேவனுடைய பிரசன்னம் கடந்து வரும், அற்புதங்கள் நடக்கும். நீங்க பாடும் போதே நடக்கும், ஆராதனைக்கு முன்பாகவே நடக்கும். நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எல்லாரும் இந்த சரணத்தை பாடி தேவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உண்மையை கண்டுணர செய்தி நானோப்புவித்த பொருளை விடாமல், நான் ஒப்புவித்த பொருளை அவர் விட மாட்டார், உங்களுக்குள்ளது அவர் கண்டிப்பாக தருவார். சிலுவைநாதர் இயேசு நம்முடைய ஆலயத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவரை ஒருவேளை நீங்கள் அற்புதங்கள் நடக்கிறது தெரியாது, ஆனாலும் நீங்க முடிந்து செல்லும் போது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல போகிறீங்க, ஒரு சுகத்தோடு கடந்து செல்ல போகிறீங்க, தேவனுடைய வல்லமையோடு கடந்து செல்ல போகிறீங்க. இப்பொழுது நாம் ஆராதனைக்கு கடந்து செல்ல போகிறோம். இந்த ஆராதனையில் யாராவது ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெறாமல் இருந்தா, நீங்க வாஞ்சை உள்ளவங்களை மட்டும்தான் ஆண்டவர் கொடுக்க முடியும். வாஞ்சை இல்லைன்னா ஆண்டவர் கொடுக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, உலகத்தான் இந்த ஆவியை அவர் அறிந்து கொள்ளவில்லை, அதனாலதான் அவங்க பெற்றுக் கொள்ளல. ஆனா நீங்க நன்றான அறிந்திருக்கிறீங்க, பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இருக்கிறார்னு நல்லா தெரியும். ஆனா வாஞ்சை இருக்கணும், ரெண்டாவது என்னன்னு கேட்கணும், மூன்றாவது விசுவாசத்தோடு நீங்க பெற்றுக்கொள்ளணும். எப்படின்னா, நீங்க வாஞ்சையோடு கேட்கறீங்க, ஆண்டவரே தாரும் தாருன்னு கேட்கறீங்க. ஒரு பத்து வார்த்தை சோத்திரன் சோத்திரன் சொன்ன உடனே கர்த்தர் எனக்கு கொடுத்து விட்டார், உமக்கு நன்றி நன்றி என்று கேட்கும் போது ஆவியானவர் பற்பல பாஷைகளை கொடுப்பார். ஆண்டவரை நீங்க ஆவியிலே கழிகூற முடியும். எனவே அப்படிப்பட்டவர்கள் எல்லாரும் ஆவியிலே அபிஷேகம் பெற்றவர்கள், உங்களை அனல் மூட்டி எழுப்புங்க, பற்பல பாஷைகளை பேசுங்க. கர்த்தர் உங்களை இந்த நாளில் ஆவியினாலும் வரங்களினாலும் வல்லமையினாலும் நிரப்புவார். இந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிப்பேன் என்ற பாடலை நாம் எல்லாரும் கரங்களை தட்டி நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாடலை பாடுவோம். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் ஆண்டவரை தொழுது கொள்ளும் போது
தேவன் நம் மத்தியிலே கடந்து வருவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று பார்க்கிறோம். கேட்காம அமைதியா இருந்தா, துதிக்காம இருந்தா, பாடாம இருந்தா எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? துதிக்கும் போதுதான் ஆசீர்வாதம், துதிக்கும் போதுதான் ரட்சிப்பு, துதிக்கும் போதுதான் விடுதலை. துதிக்காட்ட விடுதலை இல்ல. நீங்க யாரா இருந்தாலும், எத்தனை வருட கிறிஸ்தவர்களா இருந்தாலும், வாயை திறந்து துதிக்கும் போதுதான் தேவனுடைய பிரசன்னம் கடந்து வரும். ஏனென்றால் அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன். அதுல மட்டும்தான் ஓடி வருவாரு. நீங்க யாரா இருந்தாலும், எந்த சூழ்நிலையா இருந்தாலும், நீ துதித்து பாடி அவரை மகிமைப்படுத்துங்க. நிச்சயமா தேவனுடைய வல்லமை இந்த நாளில் இறங்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. கரங்களை தட்டி எல்லாரும் பாடுவோம். யாரும் அமைதியா இருக்காதீங்க. நீங்க பாடுங்க, துதிங்க, கையை தட்டுங்கன்னு நான் சொல்லாம நீங்களே துதிங்க. நான் சொல்றது எப்படி தெரியுமா? நீங்க உள்ள உதட்டுல தான் துதிக்க முடியும், ஆனா உள்ளத்திலிருந்து வரும்போது அது பொங்கி எழும்பி வரும். எனவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எனக்காக மரித்த இயேசுவுக்கு முன்பாக நான் துதித்து நான் அவரை உயர்த்துவேன் என்று சொல்லி எல்லாரும் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். கூடி வந்தோம் நல்ல
அவர் கொடுக்கிற இந்த காலத்தை பிரயோஜனம் யாரெல்லாம் பண்ணிக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஆசீர்வாதம், அவர்களுக்கு ஜீவன், அவர்களுக்கு பலன். ஓ ஹல்லேலூயா! இனிமே எல்லாரும் துதிங்க, அபிஷேகம் பெற்றவங்க அனல் முட்டி எழுப்புங்க, அந்நிய வாசையில பேசுங்க, உங்க பக்கத்தில் இருக்கவங்க உங்க அனல் அவர்களுக்குள் பாய்வதாக. ஓ, இந்த பாடலை எல்லாரும் பாடுவோமா? தேவ பிரசன்னமே இறங்கியே வந்துடுதே என்ற பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடும்போது தேவ பிரசன்னம் நம்மை நிரப்பும். இந்த நாளில ஒரு பெரிய விடுதலை ஆக போகிறோம். எல்லாரும் இந்த பாடலை பாடுவோமா? ஹல்லேலூயா! தேவ மகிமை சபையை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. தேவ மகிமை ஒவ்வொருவரை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. தேவ வல்லமை கடந்து வருகிறது, ஒவ்வொருவரை நிரப்புகிறது. கேளுங்க, யாரும் அமைதியா இருக்காதீங்க, அந்நிய பாஷையில பேசுங்க. தேவ ஆவியானவர் பலமாய் இறங்குகிறார். கட்டுகள் உடைகிறது, பலவீனம் மாறுகிறது, தேவன் வல்லமையாய் நிரப்புகிறார். ஓ சத்துர கத்துரவோ ரபலப சதுரி விக்கவா! எல்லாரும் கரங்களை தட்டி அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். தேவ ஆவியானவர் இன்னும் உற்சாகமாய் கரங்களை தட்டி, ஓ, அக்கினி இறங்கி கொண்டு இருக்கிறது, வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது, பலவீனம் மாறுகிறது, ஓ, கட்டுகள் உடைகிறது. தேவ ஆவியானவர் பலமாய் இறங்கி கொண்டு இருக்கிறார். வல்லமையும் வரங்களும் இறங்கி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஓ சதுரபா கப்பத்துரபா ரகாதுரிமினி சந்தர கத்துரபா! ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் உணர்றீங்க? உடைய மகிமை இறங்கி கொண்டு இருக்கிறது, அவருடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது, ஒவ்வொருவரை நிரப்பி கொண்டு இருக்கிறது. வாயை திறந்து கேளுங்க, ஆண்டவரே என்ன நிரப்போம், என்ன நிரப்போன்னு கேளுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். அநேகர தேவன் வல்லமையாய் நிரப்பி கொண்டு இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! தேவன் வரங்களினால் நிரப்புகிறார், வல்லமையினால் நிரப்புகிறார். ஓ சாதாரபா, ஒருவேளை வார்த்தையை கேட்டு நீங்க அமைதியா இருக்கலாம். இது ஆவியானவர் இப்பொழுது உசலாவுகிற நேரம். அநேகரை நிரப்பிக் கொண்டு இருக்கிறார். ஆவி தேவனுடைய வாயாய் உன்னுடைய வாயை மாற்றுகிறார். தேவனுடைய கரமாய் உன்னுடைய கரத்தை மாற்றுகிறார். தேவனுடைய காலாய் உன்னுடைய காலை மாற்றுகிறார். ஓ, எழுப்புதல் நேரம் இது. எழுப்புதல் பற்றி அறிகிற நேரம். உன்னை பயன்படுத்த விரும்புகிறார், உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். தேவன் ஒரு கருவியாய் பயன்படுத்த விரும்புகிறார். நீ எங்கெல்லாம் யாருக்கெல்லாம் ஜபிக்கும் போது அற்புதங்கள் நடக்க போகிறது, அதிசயங்கள் நடக்க போகிறது, விசுவாசிக்கிறாயோ? ஓ, தேவனுடைய அக்கினி இறங்கி கொண்டு இருக்கிறது, தேவனுடைய மகிமை இறங்கி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா! நாங்களும் துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவ ஆவியானவர் உலாவிக் கொண்டு இருக்கிறார். எழுப்புதல் வரும்போது
ஓ எழுப்புதல் வரும்போது ஓ பெரிய ஊழியக்காரரே தேவன் பயன்படுத்த மாட்டார் உங்களைதான் மகளே உன்னைதான் மகனே ஆண்டவர் பயன்படுத்துவார் நீ ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும் அதிசயம் நடக்கும் கட்டுகள் உடையும் அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள் இது உண்மையிலேயே நடக்க போகிறது அதற்கு உன்னை ஒப்புக்கொடு தேவ பிரசன்னம் உன் மேல இறங்கட்டும் தேவ ஆவியானவர் உன்னை நிரப்பட்டும் உன் பாத்திரம் நிரம்பி வழியட்டும் வாங்கி சென்று உலகத்துக்குள் துன்மார்க்கமாய் அவன் ஜீவித்தான் உல்லாசமாயிருந்தான் ஒரு நாள் எல்லாம் கைவிடப்பட்ட நிலைமையிலே ஒரு பிச்சைக்காரனை போல தெருவிலே நிற்கும் போது அவன் உணர்கிறான் ஆண்டவரே என்னுடைய தகப்பன் வீட்டில வேலைக்காரங்க மூணு வேளை சாப்பிடுவாங்களே நான் ஆகாரம் இல்லாமல் பன்றிகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறேனே இந்த பன்றி தவிடு கூட எனக்கு இல்லையா என்னுடைய எனக்கு அடுத்தது மரணம் தானா என்று யோசிக்கும் போது தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு கடந்து செல்கிறான் தேவ ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் ஆராதனையில் இருக்கிற யாராயிருந்தாலும் சரி தேவனை விட்டு பின்வாங்கி சென்றிருந்தார் இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்துல ஓடி வந்துருங்க ஓ அவரை விட்டு நீங்க தூரமா போயிருக்கலாம் வேத வாசிக்காம போயிருக்கலாம் ஜபிக்காம போயிருக்கலாம் ஓ ஆராதிக்காமல் போயிருக்கலாம் இன்னைக்கு அவர் உன்னை அன்போடு அழைக்கிறார் இது கிருபையின் காலம் இது கிருபையின் காலம் இனி அவரை மறந்தால் உன் வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போகும் அந்த கட்டக்குமாரன் தகப்பனை தேடி வந்தது போல நீ வருவாய் என்றால் இன்னைக்கு உன்னை ஆசீர்வதிப்பா அவன் அந்த கட்டக்குமாரன் தகப்பனிடத்தில் ஒரு வேலைக்காரனை போலதான் கடந்து சென்றான் ஆனால் தகப்பரோ கட்டி பிடித்து முத்தமிட்டு அவனுக்கு வஸ்திரங்களை உடுத்தி ஒரு பெரிய விருந்து உண்டு பண்ணினது போல ஓ மகனே மகளே நீ அவரை விட்டு பிரியாமல் இரு அவரையே பிடித்துக்கொள் அவர் தான் உன்னை உயர்த்துவார் அவர் தான் உன்னை ஆசீர்வதிப்பார் ஓ ஹல்லேலூயா அந்த பாடலை பாடுவோமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே அந்த சரணத்தை மட்டும் பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம் ஹல்லேலூயா தொடர நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் பொழியும் வரை எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவரே என் ஜீவன் போகும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆராதனை வேளையில ஒப்புக் கொடுத்து தேவசாரத்திலே அர்ப்பணிங்க என் ஜீவன் பிரிவரை உண்மையை ஆராதிப்பேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும் ஓ எத்தனை பேர் சொல்ல முடியும் கரங்களை உயர்த்தி அவருக்கு தன்னை அர்ப்பணிப்போம் ஆண்டவரே என்ன சூழ்நிலை வந்தாலும் நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன் ஆண்டவரே உம்மையே பற்றி கொள்வேன் ஆண்டவரே என்று சொல்லி அவரையே நோக்கி பார்ப்போம் ஹல்லேலூயா நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கும் போது தேவாவியானவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் சோர்ந்து போகிறவனுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் தேவன் அளிக்கிறார் என்று ஆவியானவர் சொல்லுகிறார் இந்த ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார் சோர்ந்து போகிறவன் எவன் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் எருது பார்த்திருந்த நன்மைகள் வராவிட்டால் அவன் சோர்ந்து போய்விடுவான் ஆனால் அவன் எதிர்பார்த்த நன்மைகள் வரும்போது அவன் சோர்ந்து போக மாட்டான் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினதாயிருக்கும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார்
சோர்ந்து போகிறவனுக்கு ஆண்டவர் சொல்கிறார் பலரையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் தேவன் தருகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை சோர்ந்து போக விட மாட்டார் பலத்தின் மேல் பலன் வல்லமையின் வல்லமை ஆவியின் மேல் அபிஷேகத்தை உங்கள் மேல ஊற்ற போகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம் ஓ பலத்தின் மேல் பலன் வல்லமையின் மேல் வல்லமை ஓ அபிஷேகத்தின் மேல் அபிஷேகம் ஹல்லேலூயா மார்போடு அணைத்தாரே மன கவலை எல்லாம் போயிட்டது இந்த பாடலை நாம் பாடுவோம் ஆண்டவரே மார்போடு அணைத்தவர் நம்மை ஒரு நாள் கைவிட மாட்டார் இந்த பாடலை எல்லாரும் பாடி தேவ பிரசன்னத்தை நாம் உணர்வோம் கவலை தீர்ப்பாரே மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே எல்லாரும் கரங்களை உயர்த்தி சங்கீதம் 7 சங்கீதத்தை 1-17 முடிய அனைவரும் சேர்ந்து வாசிப்போம் என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி இரட்சியும் சத்துரு சிங்கம் போல் என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை பீறாதபடிக்கு என்னை தப்புவியும் என் தேவனாகிய கர்த்தாவே நான் இதை செய்ததும் என் கைகளில் நியாயக்கேடு இருக்கிறதும் என்னோடே சமாதானமாக இருந்தவனுக்கு நான் தீமை செய்ததும் காரணமில்லாமல் எனக்கு சத்துருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானால் பகைஞ்சன் என் ஆத்துமாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமையை தூளிலே தாழ்த்த கடவன் கர்த்தாவே நீர் உம்முடைய கோபத்தில் எழுந்திருந்து என் சத்துருக்களுடைய மூர்க்கங்களின் மித்தம் உம்மை உயர்த்தி எனக்காக விழித்து கொள்ளும் நியாய தீர்ப்பை நியமித்திருக்கிறீரே ஜனக்கூட்டம் உம்மை சூழ்ந்து கொள்ளும் அவர்களுக்காக திரும்பவும் உன்னதத்திற்கு எழுந்தருளும் கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார் கர்த்தாவே என் நீதியின்படியும் என்னின் உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும் துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை ஒழிய பண்ணும் நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக நீதி உள்ளவராயிருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ளந்தரியங்களையும் சோதித்தரிக்கிறவர் செம்மையான இருதயமுள்ளவர்களை இரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினங்கொள்ளுகிற தேவன் அவன் மனந்திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார் அவர் தம்முடைய வில்லை நானேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் அவனுக்கு மரண ஆயுதங்களை ஆயத்தம் பண்ணினார் தம்முடைய அம்புகளை அக்னி அம்புகளாக்கினார் இதோ அவன் அக்கிரமத்தை பெற கர்ப்பவேதனைப்படுகிறான் தீவினையை கர்ப்பந்தரித்து பொய்யை பெறுகிறான் குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான் தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான் அவன் தீவினை அவன் சிரசின் மேல் திரும்பும் அவன் கொடுமை அவன் உச்சந்தலையின் மேல் இறங்கும் நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் ஆமேன் நம்முடைய ஆண்டவர் இச்சிரமா இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வரவேற்கிறோம் கர்த்தர் அற்புதர் கர்த்தர் நன்மை செய்கிறவர் நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர் நமக்கு நன்மை செய்கிறவராயிருக்கிறார் ஹாலெலூயா மார்க்கு 4 அதிகாரம்
வசனத்தை வாசிக்கலாம். மார்க்கு 4 அதிகாரம் 26-29. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்தவுடனே அறுப்பதற்கு ஆட்களை அனுப்புகிறான் என்றார். கங்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அன்பை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் கர்த்தர் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நேரத்திலே நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, உம்முடைய இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய ஆலய பிரகாரங்களில் நாங்கள் கூடி வந்து உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க, உம்முடைய வார்த்தைகளை கேட்க, இந்த வேளையில் எங்களுக்கு செய்த கிருபைகளுக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இம்மட்டுமாக நீங்கள் எங்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து அற்புதம் செய்து வருவீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உண்மையே நாங்கள் சேவிக்கிறோம், உம்முடைய பிள்ளைகளாக இருக்க வாஞ்சிக்கிறோம். நீங்கள் வழி நடத்துங்க, வந்திருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவர். இந்த வேளையிலே எங்களை தாழ்த்துகிறோம், என்னை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீங்கள் பேசுங்க, என்னை உங்களுக்கு ஒப்புக் கொடுக்குறேன். மனுஷர்களோட எங்கள் ப்ரிப்பரேஷன் அல்ல ஆண்டவர், நீங்கள் எங்களிடத்துலேருந்து வெளிப்படுங்க. நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். கேட்கிற எங்களுக்கும் ஆண்டவரே அது பிரயோஜனமாக இருக்கும், வாழ்க்கையை பிரயோஜனப்படுத்தி கொள்ள கிருபை செய்யுங்க இயேசுவின் நாமத்தினாலே, ஆமேன். ஹல்லேலூயா. கொஞ்சம் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் வசனத்தை இருதயத்தில் விதைக்கும் போது அது தானாய் பலன் தருகிறது. வசனத்தை இருதயத்தில் விதைக்கும் போது அது தானாய் வளர்கிறது அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இந்த நாளிலே இந்த வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கிறப்ப தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி அவர் விளக்க வேண்டும் என்று பலவித உவமைகளை சொல்கிறார். சின்ன சின்ன ஒரு உவமைகள், சின்னதாக இருக்கோ பெரிதாக இருக்கோ, தேவனுடைய ராஜ்யத்தை ரிலேட் பண்ணணும், எப்படின்னு புரிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே பார்த்தோன்னா இப்பெல்லாம் பிள்ளைங்கிட்ட போய் எல்லாம் மால்கில் போய் அங்கே போகிறாங்க. இப்படி பிள்ளைங்களை போய் பார்த்திங்கன்னா மாலில் கத்திரிக்காயை பார்த்தோன்னா இந்த எந்த ஃபேக்ட்ரியில் மேனுஃபேக்சர் ஆகுது இது அப்படிங்கிற கேட்குற நிலைமையில் விவசாயத்தை பற்றியோ இதை பற்றியும் பிள்ளைகளுக்கும் நம்ம கூட சரியாக அதை பற்றி தெரியாத சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். ஆனால் அந்த நாட்களில் அடிப்படையாக அந்த விவசாயத்தை குறித்து இருந்ததுனால தேவனுக்கு தெரியும் எப்படி ஸ்பிரிச்சுவல் திங்ஸை ஃபிசிக்கல் திங்ஸோட ரிலேட் பண்ணுறது, ஆவிக்குரிய காரியத்தை உலகத்தில் நம்ம பார்க்குற காரியங்களோட ரிலேட் பண்ணி காட்டுறது அப்படின்னு தேவன் நல்லா அறிந்தபடினால சின்ன சின்ன காரியங்களை தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இப்போ நம்ம இந்த பகுதிக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக தேவனுடைய ராஜ்யம் எங்கே பார்த்தாலும் நம்ம தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம்ங்கிறத நம்ம வாசிக்கிறோம், கேட்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் அப்படிங்கிறத குறித்து நம்ம கொஞ்சம் அதை கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கடுத்து இந்த ஊமைக்குள்ளே போக நமக்கு வசதியாக இருக்கும். தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொன்னோன்னே மனதுக்குள்ளே என்ன வருது, என்னத்தை உண்போம்? தேவன் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். இதை நம்ம ஆரம்பத்திலேருந்தே இந்த காரியங்களை கேட்கும் இந்த வசனத்தை கூட வாசிப்போம். மத்தேயு 6:31-33. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியது என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அப்புறம் பின்னாடி வருது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உலகத்தில் வந்து எதை சாப்பிட்றது, என்ன என்ன நான் என்ன குடிப்பேன், என்ன எனக்கு உள்ள சாப்பாட்டு, உலகத்தினுடைய தேவையே குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. இதெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுறாங்க. அஞ்ஞானிகள்னால் முட்டாளன்னு நினைக்க வேணாம், தேவனை பற்றி கவலைப்படாதீர்கள், தேவன் இல்லாதவர்கள்
அவங்க தான் வந்து என்ன சாப்பிடணும் என்ன குடிக்கணும் அப்படிங்கறத பத்தி அவங்க தான் கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. நீங்க அத பத்தி கவலைப்பட வேணாம். முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி தேடுங்க. அப்ப இந்த காரியங்கள்லாம் என்ன பண்ணணும், கூட அவங்க நினைக்கிறத விட கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படின்னா முதல் இந்த வசனமே வந்து தேவனை சார்ந்தது அப்படிங்கிறத நம்ம தெரியறோம். உண்மையா இது வந்து ஞானஸ்தானம் எடுக்க போறப்பெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு ஒருத்தரை வந்து அவங்களுக்கு முக்கியத்துவத்தை சொல்றப்ப பிரச்சனையில் இருக்கீங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் முதல்ல ஞானஸ்தானம் முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதி நிறைவேற்றுங்க அப்படின்னு இந்த வார்த்தையை சொல்லி உற்சாகப்படுத்துறோம். அது உண்மைதான். இப்போ தேவனுடைய ராஜ்யம் அப்படிங்கிறத பற்றி நம்ம நன்றாக பற்றி கூட ஒரு சில காரியங்களை கூட பார்ப்போம். லூக்கா 17:20-21. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரசித்தமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் எதுவாயிராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். இயேசு என்ன சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே அப்படிங்கிறார். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே. பரிசேயர்கள் என்ன பண்றாங்க, அந்த யூதர்கள் பொதுவாக அவர்கள் அடிமைத்தன வாழ்க்கை மாதிரி தான், ஏன்னா யாருக்கோ கீழே தான் அவங்க வாழ்ந்து கொண்டே இருந்தாங்க. ரோமர் கீழே தான் அப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. என்ன நமக்கு இப்படியே யார்கிட்டே கீழே இருக்கிறோமே, நமக்குன்னு ஒரு ராஜா வேணாம். மேசியா வருகை குறித்து அவங்க ரொம்ப ஆவலாக இருந்தாங்க. நமக்குன்னு ஒரு ராஜா வேணாமா, அங்கே போனோம்னா அங்கே ஒரு யூதந்தான் இருக்கணும், யார் ஒரு வீரன் வந்து யூதந்தான் இருக்கணும். நம்ம போனோம்னா ஒவ்வொரு இடத்துலையும் யூதர்கள் தான் இருக்கணும், நம்ம தான் நம்ம ஆட்சி செய்யணும், அதுக்குன்னா ஒரு மேசியா வரணும், யூத ராஜா தான் ஒருத்தர் வரணும்னு அவங்க ஆவலாக இருந்தாங்க. அப்படி இருந்ததுனால தேவனுடைய ராஜ்யம் எப்போ வரும்னு அவங்க யோசித்து கேட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அவருக்கு பதில் சொல்லிடுறாரு, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த சொல்ற இந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது இயேசு வந்துட்டார்னா தேவனுடைய ராஜ்யம் வந்து விட்டது. ஹல்லேலூயா. இயேசு வந்துட்டார்னா தேவனுடைய ராஜ்யம் வந்து விட்டது. அவங்க நினைச்சாப்புல அது வந்து உலக சம்பந்தப்பட்ட ஒரு ராஜாவோ ஒரு ராஜாவை வச்சோ அது போர் வீரரோ அது மாதிரி ஒரு உலக செட்டப்பில் வந்து கிடையாது. அது வந்து எப்படி இயேசு எங்கே வந்துட்டாரோ அது வந்து என்னது, தேவனுடைய ராஜ்யம் அப்படிங்கிறது இந்த வார்த்தையிலேருந்து நம்ம தெரியுது. இன்னும் ஒரு ரோமர் 14:17 வாசிக்கலாமே. ரோமர் 14:17 தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியில் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. பேதுரு இதை என்ன சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யம் வந்து உலகத்தில் வாழும்போது இதை சாப்பிட்டுட்டு இதை உலகத்தில் குடிக்கிற புசிப்பு குடிப்புனா உலக வாழ்க்கை போல அது கிடையாதுப்பா, இது வந்து அது வந்து நீதி சமாதானம் பரிசுத்த ஆவியினால் உண்ட சந்தோஷம். அது நீதியுள்ள வாழ்க்கை, சமாதானம் உள்ள வாழ்க்கை, அது பரிசுத்த ஆவியினால் உள்ள சந்தோஷம். இது தேவனுடைய ராஜ்யம் என்பது ஆவிக்குரியது. இது உலக சம்பந்தப்பட்ட சாப்பிட்றது போகிறது அதில் வர்றது அதெல்லாம் சம்பாதிக்கிறது இது மாதிரி காரியம்லாம் கிடையாது. இது உலக காரியங்களுக்கு அடுத்து கிடையாது, இது வந்து ஆவிக்குரிய காரியம் அப்படின்னு பவுல் சொல்கிறார். சரி, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 25:34 அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யம் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். இயேசு இந்த இடத்துல என்ன சொல்றாரு, இரண்டாம் வருகை, இயேசுனுடைய இரண்டாம் வருகை நேரத்தில் மக்களை அவரை வந்து என்ன பண்றாரு, தன்னுடைய ராஜ்யத்துக்கு அழைக்கிறார், ராஜ்யத்துக்கு கூட்டு போறார். இரண்டாம் வருகைக்கு பின்பாக நடக்கிற அந்த நிலையான அந்த ராஜ்யத்தை குறித்து சொல்றார். இப்போ ரெண்டு காரியங்கள் இருக்கு. என்னது, ஒன்று வந்து இந்த இடத்திலே பரலோக ராஜ்யம், அது தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு ஆவிக்குரியபடியில். இந்த மற்றொரு இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பரலோக ராஜ்யம் நீங்கள் உங்களை என்னிடத்துல சேர்த்து கொள்ளுங்க, நான் உங்களை என்ன பண்றேன், என்ன வாருங்கள், பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க நீங்களே வாங்க,
அப்படின்னு ரெண்டாம் வருகைக்கு பின்பு அவர் வந்து அந்த ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ளுறதை பற்றி ராஜ்யத்தை பற்றி சொல்லியிருக்குது. சரி, இது எதில் எது நமக்கு சரி அப்படின்னு நாம் பார்க்கும்போது இன்னொரு வசனத்தை வாசிப்போம். கொலோசியர் 1:13 வாசிப்போம். இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்துகிறவனுமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த பாருங்க, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். என்னைக்கு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பிதா இது இருளின் அதிகாரத்திலிருந்து விடுபட்டு குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம எப்போ நுழைஞ்சோமோ அன்னைக்கு என்ன பண்ணிட்டோம், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள உள்ள நுழைஞ்சிட்டோம். ஹல்லேலூயா. அப்படின்னா வேதத்தில் நம்ம வாசித்த அத்தனை வார்த்தைகளும் சரிதான். இந்த உலகத்திலே இருக்கிறப்ப ஏ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள உள்ள போயிடுறோம், அதற்கு பிறகு இரண்டாம் வருகைக்கு பின்பாக தேவனுடைய ராஜ்யத்திலே அங்கே போய் சேருகிறோம். ஹல்லேலூயா. ஆனால் இந்த மக்கள் என்ன நினைச்சாங்க, தேவனுடைய ராஜ்யம்ங்கிறது ஒரு இடம் சம்பந்தப்பட்டது, இந்திய இல்லை பாகிஸ்தான் இல்லை அப்படின்னு இலங்கை அப்படின்னு ஒரு எல்லை சம்பந்தப்பட்டது அப்படின்னு நினைச்சாங்க. தேவனுடைய ராஜ்யம் என்பது எல்லை சம்பந்தப்பட்டது இப்போ காரியத்தில் நம்ம இல்லை, இப்போ என்ன தேவனுடைய ஆளுகையில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆளுகையில் இருக்க எல்லாம் சொல்லுவேன், தேவனுடைய ஆளுகையில் இருக்கிறோம். இந்த இடத்துல உலகத்தின் அதிபதி பிசாசு, நமக்கு நல்லா தெரியும் உலகத்தின் அதிபதி பிசாசு. இந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோம், இந்த உலகத்தின் அதிபதி அந்த அந்தகாரத்தில் நம்ம இருக்கிற மான சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, இதிலிருந்து விடுதலையாக்கி தேவனுடைய அதிகாரத்துக்குள்ள அவருடைய ஆளுகைக்குள்ள வந்ததினாலே நம்ம வந்து நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம், நம்ம எல்லாரும் அஃப்கோர்ஸ் நம்ம வந்து தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறோம் என்றாலும் அதை விட மேலான தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்திலே இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்திலே நம்ம அதனால தான் சமீபமாக இருக்குதுங்கிற மன திரும்புகள் தேவனுடைய ராஜ்யத்தை சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம உட்பிரவேசித்து விட்டோம். ஹல்லேலூயா. இதற்கடுத்து தொடர்ந்து இரண்டாம் வருகையிலே அவருடைய ராஜ்யத்திற்கு நம்ம உட்பிரவேசிப்போம். சரி, இந்த இடத்துல தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நம்ம ஒரு கருத்து நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. அப்புறம் தொடர்ந்து இயேசு கிறிஸ்து தான் இந்த ராஜ்யத்தை குறித்து, இந்த ராஜ்யம்னா என்னன்னா இந்த ரகசிய 11 பாத்தீங்கன்னா Mark 4:11 வாசிங்களா. அதற்கு அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி போதும். தேவனுடைய அப்புறம் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ரகசியத்தை அவர் என்ன பல விதமான உவமைகள்ல அவர் சொல்லிக்கொண்டே போகிறார். இந்த இடத்துல நம்ம இந்த 4 வாசிக்கிறப்ப இது தொடர்ந்து இதில் சொல்லப்பட்ட காரியத்தை வேகமாக பார்ப்போம். Mark 4:2-8 கொஞ்சம் வேகமாக வாசிங்க. 2-8. அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு போதித்தார். போதிக்கிற பொழுது அவர்களுக்கு சொன்னது, கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதைகள் விதை அருகே விழுந்தது. சரி, நாம் அப்படி பின்னாடி சொல்ற ஒருத்த வந்து விதைக்க புறப்பட்டான். விதைக்க புறப்பட்டு போனோன்னா அவன் வந்து விதையானது அப்படி வழி அருகிலே விழுகிறது. வழி அருகேனா நீங்கள் பார்த்த கிராம பகுதியில் நானும் அந்த போயிருக்கேன், எனக்கு நல்லா தெரியும். வரப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். மழை நல்லா பெஞ்சு இருந்தாலும் மேலே வேணால் லேசாக ஒரு வழுக்கலாக இருக்கும் வழிய ஒரு அது கல் மாதிரி ஏன்னா நடந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இவன் விதையை வந்து தெளிக்கிறப்ப விதையை வந்து தூவாங்க, விதையை வந்து அப்படி எடுத்தாங்கன்னா எந்த அளவுக்கு உள்ளே போக முடியுமோ எந்த அளவுக்கு தாராளமாக போகணும் அந்த அளவுக்கு தெளிப்பாங்க. தெளிகிறப்ப அந்த இது வந்து நம்ம நடப்பாதை இருக்குல்ல அந்த இடத்துல விழுந்துருது. இதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்கிறேன், இங்கே சொல்லப்படுற காரியங்கள் வந்து நிலங்களை குறித்து சொல்லுது, இன்னொரு இடங்களை குறித்து சொல்லுது. என்னது இடம், விதை விழுகிற இடங்களை குறித்து சொல்லப்படுகிறது. இன்னொன்று அதை எதை ரிலேட் பண்ணுறாருன்னா நம்முடைய இருதயங்களை ரிலேட் பண்ணுறாரு. இந்த இடம் என்ன சொல்லுது, இடங்களை நிலங்களை குறிக்கிறது. அது எதை ரிலேட் பண்ணுறாரு, இருதயங்களை ரிலேட் பண்ணுறாரு. முதல்ல என்ன வாசித்தோம், வழி அருகே விழுகிறது. இது எப்படி என்னாச்சு வாசிங்க.
ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. அப்படி 15 வாசிங்களா. வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். சரி, இப்போ என்னாச்சு? அவன் விதை விதைச்சு பாதையில் அவன் வந்து விழுந்ததுனால அது வந்து மேலே விதை கிடைக்குது, மேலே வந்து விதை கிடைக்குது. உள்ளே மண் ஓப்பனாக இருந்தால் தானே உள்ளே போவோம். அது எதை ரிலேட் பண்ணுற? மேலே இருந்துச்சுன்னா பறவையும் சாத்தானும் பறவை எப்படி எடுத்துகிட்டு போகிறாப்புல சாத்தான் எடுத்துகிட்டு போயிடுவார். அந்த விதையினால் யூஸ்ஃபுல்லே இல்லை, யூஸே கிடையாது அப்படிங்கிறாப்புல சொன்னார். இது எதை காமிக்குதுன்னா இந்த இருதயம், இருதயத்தை தான் ரிலேட் பண்ணுறாரு. இருதயம் வந்து மூடி இருக்கு, இருதயத்தை வந்து ஓப்பன் இல்லை, ஓப்பன்னஸ் இல்லை, இருதயம் வந்து மூடி இருக்கிறப்ப. இப்போ வசனம் வந்தோம்னா அதை பற்றி நம்ம, வசனம் வரும்பொழுது அதை பற்றி நம்ம யோசிக்காமல் அப்படியே அமைதியாக அதை பற்றி விட்டு வச்சுருந்தோம்னா அது வந்து உள்ளே போகாது, அது பிரயோஜனமற்றதாக இருக்கும். இது ஒன்று வசனம் சொல்கிற காரியம், வசனம் புரியாட்டினா கூட, வசனம் புரியாட்டினா கூட உள்ளே போகாது. இதையும் அதுக்கு சொல்லலாம். சரி, அடுத்து ரெண்டாவது சொல்லுங்கள், 5-6 வாசிங்களேன். சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது. அதற்கு ஆழமான மண் இல்லாததினாலே சீக்கிரத்தில் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சரி, அது நல்லா தெரியுது. ஒரு செடி இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் கற்பாறை இருக்குது, அது மேலே கொஞ்சம் கொஞ்சம் லேசாக டஸ்ட் மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து மேலே இருந்தோன்னா உடனே அப்படி வளர, வேகமாக வளருது. வளர்ந்தோன்னே அது வேர் விட பார்க்குது. கீழே என்னது? கல் இருக்குது, பாறை இருக்குது. உடனே என்னது? வேர் விட முடியல. மேலே செடி எப்படி வளரும்? மேலே பார்க்க செடியை வளர்க்கிறது வந்து சூரியன், சூரியனுடைய ஒளிப்படணும். கீழே வந்து நீரை எடுக்கணும். நீர் இருந்தால் தான் சூரியனுடைய ஒளியே தாங்க முடியும். என்னாச்சு? வேர் இல்லாதனால, நீர் இல்லாதனால என்னாச்சு? மேலே உள்ள சூரியன் வந்து அதை காலி பண்ணிடுது. இதை இதை ரிலேட் பண்ணுறாருன்னா 16-17 வாசிக்கலாம். அப்படியே வசனத்தை கேட்ட உடனே அதை சந்தோஷப்பட்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும். தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை சொல்லி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டேனா உனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருப்பா அப்படின்னு வசனத்தை குறித்து சொல்றப்ப நம்ம என்ன பண்ணோம்? அதில் உற்சாகம் அடைஞ்சு, ரொம்ப உற்சாகம்னா அதிக உற்சாகம் அடைகிறாங்க. அடைஞ்சிட்டு என்னென்னா இந்த ஒரு இடத்துல சொல்லப்பட்டுள்ளது, ஏதோ பிரச்சனை வர்றதுப்ப அட கடவுளாவது ஒன்றாது அதை நம்பி தான் வந்தேன் அப்படின்ட்டு ஒரு சின்ன உபத்திரம், ஒரு சின்ன காரியம் இருந்தோன்னா அப்படி கடவுளே வெறுத்து ஓடி போயிடுறாங்க. அதை என்ன சொல்கிறாங்களோ, அவங்க வந்து வேர் விடாததுனால, வேர் விடாததுனால தான் அது அந்த பிரச்சனை. இன்னொன்று இன்னொரு காரியம், வசனத்து நிமித்தம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இப்படி சிந்திக்கலாம் நம்ம வந்து, அவங்க வந்து ஒரு ஆலயத்தில் வசனம் என்ன சொல்லுது? மற்றவங்களோடு அன்பாக இருக்கணும். அந்த வசனம் அதைத்தான் போதிக்குது முக்கியமாக. இல்லை தேவ ஆலயத்தில் நீ நமக்கு வந்து ஒரு மற்றவங்களுக்கு உதவணும், இல்லை காணிக்கை செலுத்தணும், இது மாதிரி காரியங்கள் மற்றவர்களுக்கு நீ மற்றவங்க நீ கோவப்படக்கூடாது மாதிரி தேவ வசனம் பேசுகிறப்ப அது அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். ஏதோ நமக்கு கிடைக்குதுன்னு உற்சாகத்தை வார்த்தையை சொல்லியிருக்கலாம். இந்த வார்த்தைகள் வந்து வசனம் போதிக்கப்பட்டோன்னா அவங்களுக்கு என்னது? பிரியம் இல்லாமல் இருக்கிறதுனால அந்த வசனம் அவங்களுக்கு பிடிக்காமல் இது என்ன, இதெல்லாம் நமக்கு சரிப்படாது அப்படின்ட்டு போகிறவராக இருக்கலாம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன பண்ணணும்? வேர் விடணும். இந்த இதை குறித்து நான் சிந்திக்கிறப்ப ஒரு வேர் விடுறதுக்கு வழி பார்ப்ப பறவைகள்லாம் இருக்குது, பில்டிங் மேலெல்லாம் கல் தான் இருக்குது, அதுலெல்லாம் விதையெல்லாம் விழுந்தது. ஆனால் விதையெல்லாம் விழுந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில பில்டிங்கில் பார்த்துருக்கேன், பில்டிங் விட்டு மரமே இருக்கு, பில்டிங்கில் வந்து மேலே விழுந்த அதனால் மரமே இருக்கு. அப்படின்னா அந்த வேர் என்ன பண்ணிருக்கு? எங்கேயாவது தேடி போய் அந்த மண்ணை தேடி போய் அந்த விதையினுடைய அவுட்புட்டுக்காக எப்படியோ வேறுகிற வேர் நல்லா விட்டு அந்த அதை மரமாக அதை செழிப்பாக வந்து நிற்குது. நம்மளுடைய வாழ்க்கையிலும் கல்லான தடைகள் போன்ற காரியம் இருக்கப்ப நம்ம வேர் விட்டு அந்த இடத்த, அந்த இடத்த வேற தடையான காரியங்கள்லேருந்து வெளியாகி நல்லா வேர் விடும் பொழுது ஆழமாக இருக்கிறப்ப எந்த காரியம் வந்தாலும் நம்ம அசைக்க முடியாது. ஏதோ பிரச்சனை வந்தாலும் நம்ம அசைக்க முடியாது. தேவனுடைய வார்த்தையில் தேவனு அந்த இருதயம் அப்படிப்பட்ட ஒரு இருதயமாக இருக்கணும். அடுத்து வாசிக்கலாம், 7 வசனத்தை வாசிக்கலாம். சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதன் பலன் கொடாதபடி அதை நெருக்கி போட்டது. 18 வாசிங்க. வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட
அதினால் பலனற்று போகிறார்கள். இவர்கள் இவர்கள் இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். இந்த நிலம் வந்து முள்ளுள்ள இடம், நிலம் வந்து ஓகே, நிலம் வந்து நல்லதா இருக்கு. ஆனா இவங்க வளர்றப்ப என்ன வளருது? முள்ளு சேர்ந்து வளருது. இவங்க வளர்றப்ப முள்ளு சேர்ந்து வளர்ந்தோன்னு என்னாச்சு? முள்ளு சேர்ந்து வளர்ந்த பலன் கொடுக்க முடியாம வளர்ந்திருந்தாலும் பலன் எதுக்கு விதை விதைக்கிறோம்? ஒரு பலன் கொடுக்கணும். பலன் கொடுக்க முடியாம ஒன்றும் இல்லாமல் போகுது. அது என்ன அது காரணம் போட்டிருக்கு? உலக கவலை. கவலைப்பட்டுட்டு நம்ம இருந்தோம்னா நம்ம பலன் கொடுக்காம தேவனுக்கு பலன் கொடுக்காம போயிடுவோம். அப்புறம் உலகத்து ஐஸ்வர்யம்னு போட்டிருக்கு. உலகத்தினுடைய பணத்தை குறித்து அதிலே நம்ம சிந்தனையாக இருந்தாலும் அது ஒரு பெரிய, அது ஒரு முள்ளாக வந்து நம்முடைய வாழ்க்கை அந்த விளைச்சலை கொடுக்க முடியாமல் போயிடும். மற்றவர்களுடைய காரியத்தில் இச்சை, அந்த வார்த்தையே போட்டிருக்கு. மற்றவர்களுடைய காரியத்தில் ஒரு ஆசை, இந்த காரியத்தில் ஆசை, ஆசைப்பட்டு இருந்தோம்னா அந்த முள்ளை வளர்த்துக்கிட்டே இருக்கிறோன்னு அர்த்தம். நல்ல நிலமாக இருந்தாலும் இந்த மற்ற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை அழிச்சிடுறாப்புல இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்? தேவனிடத்தில் தேடி வந்து இந்த முட்களான காரியங்கள்லேருந்து நம்ம எந்த நேரத்தில் முள்ளை விளக்குறோமோ நம்ம அப்போ தான் என்ன பண்ண முடியும். அந்த நல்ல நிலத்தில், நல்ல நிலத்தில் விழுந்தது எப்படி கிடைக்குது? 30, 60, 100 அப்படின்னு ஒரு விளைச்சலை தருது. 30, 60 என்ன ஒரே விதத்தான மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருக்காங்க. அவங்க அவங்களுடைய தாளந்து திறமைக்கு ஏற்றாப்புல விளைச்சலை கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா. இதில் நம்ம இப்படி தேவன் வந்து ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி வரப்ப முக்கியமாக மார்க் 4:14 வாசிங்கள். ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை இருக்கிறது. விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். இது நம்ம நிலத்தை பற்றி பார்த்தோம் இல்லையா, நிலம் எப்படி இருக்கணும். இது எப்படின்னா அந்த வசனத்தை, விதையானது வசனம்ங்கிறத பார்க்குறோம். விதை வந்து வசனம், எல்லாம் சொல்லுங்க, விதை வசனம். விதை வந்து வசனம். பாருங்க, உலகத்தில் உள்ள படைப்பு, உலகத்தில் உள்ள படைப்பு, தேவனுடைய படைப்பு எல்லாமே அந்த விதை பேஸ்டு, விதையின் அடிப்படையில் தான் உலகமே படைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையாகவே இயேசு கிறிஸ்து அவர் என்ன பண்ணார், தன் உவமைகளை சொல்கிறப்ப அவர் என்ன பண்ணுறாரு, விவசாயிக்கு ஏத்தாப்புல சொன்னார் அப்படிங்கிறத சொல்கிறத விட அந்த விதையினுடைய காரியத்தை அவர், அதை அவரே உண்டாக்கினதுனால, அது விதையினுடைய காரியத்தை அவர் அறிந்திருந்ததுனால விதை தான் அந்த வசனமாக ரிலேட் பண்ணுறார். ஹல்லேலூயா. Adiyam 1:11 வாசிங்களேன். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களின் தங்கள் விதையை உடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. இப்போ தேவன் என்ன பண்ணியிருக்காரு? விளைச்சல், நான் கூட ஏதோ தோட்டத்தை பார்த்தோன்னா இப்படி ஃபுல்லாக இங்கே ஒரு மாமரமாக பாமரம், ஒரு 20 மாமரம், இல்லை இந்த பக்கம் 10 பலாமரம், இங்கே 20-25 தென்னை மரம், இப்படி ஃபுல்லாக அப்படி இப்படி ஒரு கூட்டம் கூட்டமாக ஒவ்வொரு செடியும் கூட்டம் கூட்டமாக படைச்சிருப்பாரு அப்படிங்கிறப்ப ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. ஆனால் வேத வசனம் எப்படி சொல்கிறது, அவர் வந்து படைச்சார் எப்படி ஒரு பூண்டை படைச்சா அதோட அது ஒரு விதையை வச்சிடறாரு. ஹல்லேலூயா. கனியை படைச்சா அதோட விதை, அது வந்து விதை அதே கொடுத்துரும். ஒரு மாங்கொட்டை, மாங்கொட்டை இருக்குது, மாங்கொட்டையை போட்டோன்னு என்ன அது அதுலேருந்து மாமரம், அது ஒரே ஒரு அது வந்து அது மரம் மட்டும் இல்லை, மரத்துலேருந்து வருகிற கனி மூலமாக விதையும் வைத்து விடுகிறார். ஹல்லேலூயா. இது புரிகிறதுன்னு நினைக்கிறேன். ஒரு செடி இருக்குன்னா அந்த செடியிலேருந்து அது எதில் அந்த அது ஒரு செடி, ஒரு பழமோ ஒரு காயோ, கத்திரிக்காய் காய் விதை இருக்குது, இல்லை ஒரு அவரை அதில் விதை இருக்குன்னா அந்த விதையின் மூலமாக மறுபடியும் அந்த விதையின் மூலம் இன்னொரு காரியம் வருகிறது. ஹல்லேலூயா. தேவன் இந்த உலகத்தை படைத்ததே அப்படி விதையினுடைய அடிப்படையில் தான் உலகத்தையே படைத்தார். மிருகங்கள் வைத்துங்க, மிருகங்களை வைத்து எப்படி மிருகங்கள் வந்து அந்த விதையின் அடிப்படையில் ஒரு பேர்லேருந்து இன்னொரு பேர் உண்டாகுது, அப்படியே இன்னொரு பேர் வந்துட்டு இருக்காப்படைய அந்த விதையின் அடிப்படையிலே தான் தேவன் படைத்தார். அதனால தான் தேவன் என்ன, இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, விதை வந்து விதையினுடைய காரியங்கள் மிகவும் முக்கியமானதுன்னு விதையை வந்து வசனத்துக்கு ரிலேட் பண்ணுறாரு. அதோட மனிதனுடைய காரியம், மனிதனுடைய காரியம் ஜெனரேஷன் எப்படி போகுது, அது விதையினுடைய அடிப்படையில் தான்.
आदमे अभी जेनरेशन विधेयन विधेयन अलगमें उलते उपूंड भूमियमेल तादे को கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுள் எல்லாமே இன்டிவிஜுவலா அதனோட ஒரு ஒரு கனி இருக்குன்னா அதனுடைய விதையோட அதுக்குரிய விதையை தான் அது கொடுக்கும் அப்படிங்கிற அந்த விதையினுடைய அடிப்படையில் தேவன் படைத்தார். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வசனம் பாரு, 1 பேதுரு 1:23 வாசித்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு காரியம் தெரியுது பாருங்க. அழியுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. இந்த வசனத்தை தேவ வித்தாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம அம்மா அப்பாவுனால நம்ம உண்டாயிருக்கிறோம், பிறந்தாச்சு. நம்ம அம்மா அப்பானால நம்ம உண்டாகி இந்த உலகத்தில் உண்டாகி பிறந்தாச்சு. மறுபடியும் ஒரு பிறந்திருக்கோம் இல்லையா, எல்லாரும் மறுபடியும் பிறந்திருக்கோம். அது எந்த வித்து? தேவனுடைய வித்து. ஹல்லேலூயா. அது வித்து அடிப்படையிலே சொல்றாரு பாருங்க. அது பேதுரு அதுக்கு சரியா சொல்றாரு, தேவனுடைய வித்தாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். மறுபிறப்பு நம்ம அடைஞ்சிருக்கோம்னா அந்த மறுபிறப்பு தேவனுடைய வித்தினாலே அந்த மறுபிறப்பை அடைஞ்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு அற்புதமான காரியம் பாருங்க. நம்ம ஏதோ நம்மிடத்துல தேவனுடைய வித்து இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏதோ நம்ம அம்மா அப்பானால இந்த உலகத்துல வந்துட்டோம்னு மட்டும் நினைக்காதீங்க. நம்ம மறுபிறப்பின் மூலமாக வானத்தில் உள்ள வேளையும் பூமி உள்ள வேளையும் படைத்த தேவனுடைய வித்து எனக்குள்ளே உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. இல்ல ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. அதனாலதான் அவர் வசனத்தோட ரிலேட் பண்றாரு. வசனத்தோட வசனத்துக்கு அந்த அளவுக்கு வல்லமை இருக்கிறதுங்கிறத அருமையா காமிக்கிறார். ஏசாயா 55:10-11 வாசிக்கலாமே, அந்த வசனத்தினுடைய வல்லமையை பார்க்கலாம். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். மேலே இருந்து மழை பெய்யுது, கீழே விதை இருக்கு. நம்ம தக்காளி பழம் சாப்பிட்டு போட்டிருக்கலாம், ஏதோ ஏதோ பல விதையை போட்டிருக்கலாம். மழை பெஞ்சு முடிஞ்சோன்னா அங்கங்கே செடியாக வந்துடும், அங்கங்கே. அது என்னென்ன செடி பிறகு பார்த்தோன்னா, ஓ தக்காளி செடி, இது கருவேப்பிள்ளை அப்படின்னு சொல்லி பிடிச்சி ஒவ்வொரு அந்த விதைக்கு என்னென்ன விதை கீழே கிடந்துச்சோ விதை, அந்தந்த விதை, அது வித்தியாசமான விதை. உலகத்தில் இருக்கிற எல்லா விதையாக இருந்தாலும் சரி, அந்த விதைக்கு உள்ள மேட்ரு என்ன இருக்கோ, ஹல்லேலூயா, அந்த விதைக்குள்ள உள்ள என்ன இருக்கோ அது வந்து வெளியே வந்துடும். ஹல்லேலூயா. ஒரு அற்புதமான காரியம் பாருங்க. ஆனால் அதே மாதிரி தேவ வசனம் என்ன சொல்ற, நான் சொல்ற வசனமும் அது வந்துட்டு அந்த வேலையை செஞ்சுட்டு தான் போயிருங்கிறார். ஹல்லேலூயா. எப்படி மழை பெஞ்சோன்னு என்ன பண்ணி அந்த பெஞ்சோன்னு அந்த வசன அந்த விதையில் உள்ள அந்த கருவேப்பிள்ளை செடி அந்த டக்குன்னு வளர்ந்துருது. அது பெரிய ஆழமரமாக இருந்தாலும் என்ன பண்ணுறது, உடனே அதை உடனே வெளியே வந்துடுது. அது புல்லாக இருந்தாலும் பூண்டாக இருந்தாலும் அது தக்காளியாக இருந்தாலும் அது மாங்காயாக இருந்தால் மாமரமாக எதுவாக இருந்தாலும் பெரிய மாமரம் பெரிய ஆழமரம் அந்த சின்ன விதைக்குள்ள அப்படி உள்ள இருக்கு. அதே மாதிரி நம்முடைய காரியங்கள் நம்ம தேவனுடைய வசனத்துக்கு உள்ள அதான் ரிலேட் பண்ற விதை வந்து தேவனுடைய வசனம். மறுபடியும் சொல்லுங்க, விதை வந்து தேவனுடைய வசனம். ஒவ்வொரு வசனத்துக்குள்ளையும் தேவன் வந்து காரியங்களை அந்த வசனத்துக்கு ஏற்ற காரியங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வசனத்தை தேவ வசனத்திலையும் தேவன் அந்த காரியத்தை வைத்திருக்கிறார். தேவ சங்கீதம் 33:6 கூட வாசிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனைகளையும் உண்டாக்கப்பட்டது. தேவனுடைய வார்த்தை சிருஷ்டிக்க கூடியது அப்படிங்கிறது இதுல இருந்து நமக்கு தெரியும். தேவனுடைய வார்த்தை சிருஷ்டிக்க கூடியது. என்ன சொன்னாரு, வெளிச்சம் உண்டாக கடவுது. உடனே வெளிச்சம் உண்டாச்சு. தேவனுடைய வார்த்தையின் மூலமாக வானங்கள் இதுல இருந்து என்ன தெரியும்,
தெரிஞ்சுகிறோம். தேவனுடைய வார்த்தை சிருஷ்டிக்க கூடியது. மார்க்கு மார்க்கு 4:26 வாசிக்கலாமே. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து. போதும், இந்த இடத்துல மறுபடியும் இந்த பழைய இடத்துல வந்துடுறோம். தேவனுடைய ராஜ்யமான, தேவனுடைய ராஜ்யம் அப்படிங்கிறது ஒரு ஐடியா வந்துருச்சு நமக்கு. நிலத்தில், நிலத்தில்னா நிலத்தில் தான் நிலம் வந்து, நிலம் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும், அப்படி எப்படி என்ன நிலமாக இருந்தால் பிரயோஜனமாக இருப்போம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. விதையை, விதைனா என்ன தெரியுது, தேவனுடைய வசனம். விதையினுடைய மகத்துவம் நமக்கு தெரிஞ்சு போச்சு. தேவனுடைய ராஜ்யம்னா நமக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு. ரெண்டாவது நிலம்னா ஒரு ஐடியா நமக்கு பண்ணிட்டோம். விதைனா சாதாரண விதை இல்லை, விதைக்குள்ள என்ன இருக்கு, பெரிய அந்த அந்த மரமா இருந்தாலும் அது மரத்துள்ள காரியங்கள் எல்லாம் அந்த விதையில இருக்கு. அதான் விதை எதுக்கு ரிலேட் பண்றாரு, வசனத்துக்குள்ள ரிலேட் பண்றாரு. சரி, விதையை இது அடுத்த வார்த்தை வந்து விதைத்து, அதை என்ன பண்ணணும், விதைக்க வேண்டும். அதில் வசனத்தை என்ன பண்ணணும், விதைக்க வேண்டும். எல்லாரும் சொல்லாம விதைத்து. விவசாயி வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாம் அறுவடை எல்லாம் முடிஞ்சு விதைக்கின்னு வந்து அவங்க எடுத்து வச்சுருப்பாங்க. எடுத்து பத்திரமா வச்சுட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு எத்தனை 20 மூட்டை வச்சுருந்தாங்கன்னா அந்த ஒரு 6 மாதம் கழிச்சு எத்தனை மூட்டை இருக்கும் அவங்களுக்கு, 18 மூட்டையாக இருக்கும். ஏதாவது எலி கிளியோடு தின்னு 18 மூட்டையாக இருக்கும், உள்ளது குறையும். வச்சுட்டே இருந்தா வேலைக்கே ஆகாது, வச்சுட்டே இருந்தா வேலைக்கே இருக்கு. பைபிளை கையில் பத்திரமா வச்சுட்டே இருந்தா வேலைக்கே ஆகாது. ஹலேலூயா. பைபிளை கையில் வச்சுட்டே இருந்தா வேலைக்கு ஆகாது. பைபிளை பத்திரமா என்ன பண்ணணும், பயத்துக்காக கையில் பிடிச்சிட்டே இருந்தா வேலைக்கு ஆகாது. படுக்கிறதுக்கு அது தலகாணி மாதிரி பயன்படுத்தி இந்த வேத வசனம் இருக்கட்டும். வீட்டுக்குள்ளேலாம் பார்த்தீங்கன்னா உண்மையாக பார்த்தீங்கன்னா ஒரு புது வீட்டுக்கு போகிறோம், இது நான் கூட பண்ணியிருக்கேன். புது வீட்டுக்குள்ளே போனால் முதல்ல பைபிளை கொண்டு வச்சுருவேன். பைபிள், வெறும் பைபிள் வந்து ஒன்று சார், எங்கள் விதை வந்து வேத வசனம். வசனத்தை என்ன பண்ணணும், விதைக்கணும். ஆண்டவரே இந்த வீட்டுக்குள்ளே நான் போகிறேன், நீங்கள் எங்களையும் ஆசீர்வதிப்பீங்கன்னு சொல்லியிருக்கீங்க, அதை நான் விதைக்கிறேன்னு வசனத்தை இருதயத்தில் என்ன பண்ணணும், விதைக்கணும். ஹல்லேலூயா. இதில் தொடர்ந்து வாசிப்போம். இரவில், இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க, அந்த 4:26-27 தான் வாசிக்கிறேன். இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பாயிருக்கிறது. வேத வசனத்தை நம்ம விதையை, விதையே முதல்ல விதையை விதைக்கிறான். விதை விதைச்சோன்ன அவன் வந்து இரவிட தூங்கி பகல் அப்படின்னா அதுக்குரிய குறிப்பிட்ட டைம் ஆகும். ஒரு குறிப்பிட்ட டைம் விதைச்சோன்னே உடனே தோண்டி பார்த்தா விதையாக தான் இருக்கும். அது குறிப்பிட்ட டைம், இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க. அது மாதிரி அந்த டைம் ஆனோடனே அது என்ன பண்ணுது, முதல்ல முளைய விடுது, பயிராகுது, முளை விடுது, பயிராகுது. நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் கொடுக்கிறது அப்படின்னு போடப்பட்டுமில்ல. அதோட இன்னொரு வார்த்தை இருக்குது, தானாய் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோமா, தானாய் கொடுக்கிறது. எல்லாரும் சொல்லுங்களேன், தானாய் கொடுக்கிறது. நம்ம வேத வசனத்தை விதைத்து விட்டால் போதும், அது குறிப்பிட்ட நேரத்தில் தானாய் பலன் தரும். ஹல்லேலூயா. நீங்க இந்த பூமியில எதை போடுவோம், பூமி அதுக்காக தான் அதை ரிலேட் பண்றாரு. பூமியில எந்த எந்த விதையை போடுங்க, அந்த பூமி என்ன விதை ஏதுன்னு பார்க்கவே பார்க்காது, உடனே கடகடன்னு அதை பூமிக்கு, பூமி என்ன பண்ணணும், அந்த விளைய முளைப்பிக்கிறது. ஹல்லேலூயா. அதே மாதிரி நம்ம வந்து இருதயத்தில் எந்த வசனத்தை நம்ம உள்ளே போடுறோமோ அந்த வசனத்தில் உள்ள அந்த காரியமானது. இப்போ கருவேப்பிலை செடினா என்ன, கருவேப்பிலை விதைன்னு என்ன பண்ணோம், அது உள்ளே போனால் கருவேப்பிலை செடியை வெளியே கொண்டாந்துடும். ஹல்லேலூயா. நீங்கள் தக்காளி விதை, ஏன்னா அடிக்கடி நம்ம வீட்டில் வெளியே தூக்கி போடுறது தக்காளியாக தான் இருக்குது, அங்கே பார்க்குறதுல வெறும் தக்காளி செடியும் கருவேப்பிலை செடி தான் எனக்கு தெரியுது. ஹல்லேலூயா. சரி, இதை பாருங்க, நம்ம இருதயத்துக்குள்ள எதை விதைக்கிறோமோ அந்த காரியம், எதை விசுவாசித்து இருதயத்துக்குள்ள நம்ம விதைக்கிறோமோ அது வெளியே வந்து விடும். ஹல்லேலூயா. இப்போ சங்கீதம் 107:20 எடுக்கிறேன். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை, அதுல வசனத்தை அனுப்பி அவர் குணமாக்குறார். வசனம் வந்து விளைகிறத, வசனம் ஏன் இந்த வார்த்தையை கொடுத்துருக்காருன்னா, வசனம் வந்து நமக்கு சுகத்தை கொடுக்கிறது, குணமாக்குதலை கொடுக்கிறது, நம்ம தெரிந்து கொள்ளுறது தான் இந்த வசனம் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது.
ஒன்று பேதர் ரெண்டு இருபத்தி நாலு கூட ஒன்று பேதர் ரெண்டு இருபத்தி நாலு வாசிங்க. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர் தாமே தமது சரித்திரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். நம்முடைய சரீரத்தை சிலுவையில சுமந்தார். அடுத்து அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் அப்படிங்கிற ஒரு விதை இருக்கு. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் விதைய நம்ம வந்து இருதயத்தில் விதைக்கணும். ஒருவேளை வியாதியாக இருக்கலாம், ஒரு பிரச்சனையாக நம்ம ஒரு அதாவது கேன்சர்னு கூட சொல்லலாம். இது அவ்வளோ டாக்டர்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம், இது கேன்சரு, இது வேலைக்காகாது, ஒரு 3 மாதம் 4 மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் அந்த கேன்சரை விட பெரிய ஒரு நாமம், கேன்சருங்கிற பேர், அந்த நாமத்தை விட பெரிய நாமம் அது இயேசுவின் நாமம். அவர் கொடுத்த வார்த்தை தான் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அந்த வார்த்தையை நம்ம இருதயத்தில் விதைக்கும் பொழுது அது ஏற்ற நேரத்தில் பலன் கொடுத்து அந்த கேன்சரே இல்லாமல் கத்தர் சுகம் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வசனத்தின் மேல வல்லமை இருக்கிறது, வசனம் உயிர்ப்பிக்க வல்லது. ஹல்லேலூயா. வசனத்தை நம்ம நம்ப நம்ப அந்த வசனத்தை விசுவாசிக்கும் பொழுது, அந்த வசனத்தை எனக்கு கிரியை செய்யும் அப்படின்னு அந்த வசனத்தை நம்பும் பொழுது, அந்த வசனம் எப்படி அந்தந்த செடி அந்தந்த விதையானது அந்தந்த செடியை கொடுக்குதோ அந்தந்த வசனமானது அந்தந்த பலனை கொடுக்கும். ஹல்லேலூயா. உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், உண்மையாகவே எல்லாருமே விரும்புகிற வார்த்தை தான். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் அப்படிங்கிறத நம்ம இறுதிய அளவில் கொண்டு போகிறதில்லை. நம்முடைய செய்ய நம்ம செய்வோம், அந்த உலகத்தை நம்ம பாடுபடுவோம் அப்படின்னு நம்ம உடம்பை நம்பி தான் நம்ம செயல்படுறோம். நம்ம உழைச்சா உண்டு அப்படின்னு. தேவனுடைய வசனம் அற்புதங்களை செய்ய வல்லது. அவர் என்னை வாளாக்காமல் தலையாக்குவேன்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. கர்த்தர் அற்புதத்தை செய்வார். அந்த வார்த்தையை உட்கொள்ளும் பொழுது வேத வசனம் உண்மையுள்ளது, அது நம்ம நிச்சயமாக உயர்த்த வல்லதாக இருக்கு. நான் நீ வந்து கடன் வாங்க மாட்டே, கடன் கொடுப்ப, பொருளாதாரத்திலையும் சரி, அந்த வசனத்தை நம்ம எடுத்து உள்ள நம்ம ஏற்றுக்கொள்வோம். அந்த வசனத்தை நம்ம ஏற்றுக்கொண்டு அந்த வசனத்தில் கிரியை செய்ய கட்டாயம். வசனமானது மறுபடியும் சொல்ல, அந்த வசனமானது நிலத்தில் நம்ம விதைக்கணும். நீங்கள் சொல்ல உலகத்தில் இந்த விதையை குறித்து நம்ம பார்க்கலாம். விதை எப்படி அந்த காரியத்தை அதை செய்யுதோ அது உண்மையாக இருக்குது. விதை எப்படி இருக்குது அது உண்மையாக இருக்குது. அது ஒன்றும் மறந்துடல. நம்ம ஸ்கூலில் போய் படிக்கிறோம், அது டெம்பரரி மெமரி தான். கொஞ்சம் படிச்சுட்டு போய் எழுத போகிறோம், எழுத போகிற போய் அங்கே பாதியை விட்டு வந்துடுறோம், சரியாக தெரிய மாட்டேங்குது. கொஞ்ச நாள் கழித்து இப்போ எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இல்லை 11th பாஸ் பண்ணி தான் இருக்கிறோம். இப்போ மறுபடியும் 11th எக்ஸாம் எடுத்தோம்னா யார் வந்து 50 மார்க் எடுப்பாங்கன்னு எனக்கு தெரில, எத்தனை பேர் ஃபெயில் ஆகும்னு தெரில. நம்ம மெமரியில் ரொம்ப கம்மி, நமக்கு எதுவுமே தெரியவே தெரியாது. ஆனால் அந்த விதையில் மட்டும் அது கரெக்டாக அதனுடைய செய்கிற வேலையை செய்யும்பா. அதனால வேத வசனத்தை நீ வந்து நம்பு. அந்த வேதனை வசனம் என்ன சொல்லியிருக்கோ அது இருதயத்தில் விதைக்கும் பொழுது அந்த வேத வசனத்தை சொல்லப்பட்ட வார்த்தை அப்படியே உனக்கு பலிக்குங்கிற கரங்களை தட்டி தேவனுடைய வார்த்தைகளுக்காக தேவனை சோத்தரிமா. எல்லாம் எந்திரித்து நிற்கிறோம், கொஞ்ச நேரம் கூட எந்திரிக்கலாம். ஹாலேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். ஹாலேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்தரிமா. வார்த்தையின் மேலே அந்த பாடலை அந்த வார்த்தையின் மேலே சார்ந்திருப்பதால் வார்த்தையை குறித்த அந்த பாடலை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கண்களை மூடி பரலோக ராஜ்யம், கண்களை மூடி இருப்போம். பரலோக ராஜ்யத்தை குறித்து இயேசு கிறிஸ்து பல காரியங்களை சொல்றார். அவர் ரகசியங்கள், பரலோக ராஜ்யம் என்பது அது ரகசியம். அந்த ரகசியம் வந்து வேத வசனத்தை ஒருத்தர் கண்ணார கண்டு கேட்காம இருக்காங்க. இயேசு இயேசுக்கு தெரியும் இவ கேட்கணும்னு வந்திருக்கானா, ஏன் உடனே மனசுக்குள்ள நினைக்கலாம் இவர் ஏன் ரகசியமா வைக்கிறாரு அப்படின்னு. வர்றவங்க எப்படிப்பட்ட தேவையோட வர்றாங்கன்னு இயேசுவுக்கு தெரியும். இவன் வந்து கேள்வி கேட்கணும்னு வர்றானா, இவன் குறை கண்டுபிடிக்கணும் வர்றானா, தேவையோட வர்றானா அவருக்கு தெரியும். அதனால ஒரு சில காரியங்களை அவர் வந்து அவர் ஊமைகளாக சொன்னார். ஆர்வமா உடையவங்களுக்கு அதை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. இதை நம்ம அதில் தெரிஞ்சுக்கிறோம். நம்ம ஆர்வமாக அவருடைய காரியங்களுக்காக நம்ம ஓடி வந்திருக்கிறோம். அவர் நம்ம இடத்துல, நம்ம கிருபையின் காலத்தில் இருக்கோம். அவர் நமக்கு இந்த இடத்துல அருமையாக எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்துகிற விதை, அந்த விதையினுடைய தத்துவத்தை நாம் புரிந்து கொள்வோம். இந்த உலகமே விதையினுடைய தத்துவத்தில் தான் இயங்குகிறது. இந்த உலகமே
அதனால தான் இயேசு கிறிஸ்து விதையினுடைய காரியத்திலே விதை வசனத்தை விதையோடு பண்ணார். எப்படி விதையானது அது என்ன விதையோ அது எந்த அது ஆலமரத்தினுடைய விதையா இருந்தா அது இத்தனையோட இருந்தா அந்த அதனுடைய ஆலமரமே அதுக்குள்ள இருக்கு. அந்த ஆலமரம் எப்படி இதை நமக்கு புரிஞ்சு கொள்ளவே முடியாது. எப்படி வதனம் புரிஞ்சு கொள்ளவே முடியாது. அது ஃபுல்லா அதை உள்ள வச்சிட்டார். வசனத்தை ஈஸியா இருக்கு. இந்த வசனம் ரொம்ப ஈஸியா இருக்குங்க. எப்படி வசனம் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள்னு போட்டிருக்கு. எப்படிங்க அந்ததுக்குள்ள எல்லா மேட்டரும் இருக்கு. கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போம். அந்த வசனத்துக்குள்ள உதாரணமாக சொன்ன அந்த வசனத்துக்குள்ள நீ வாசிக்கிற ஒவ்வொரு வசனத்துக்குள்ளையும் அதுக்குள்ள அந்த மேட்டர் ஆழ மரம் மாதிரி அப்படி அவர் அதுக்கு பின்னாடி சொல்ற ஊமையிலையும் சொல்றாரு. அந்த செடி கடுகு விதை சின்னதா இருக்கு. எவ்வளவு பெரிய கிளைகள் பறவைகள்லாம் உட்கார்றாப்புல கிளையோட அது வந்து செடி வருது பாருங்க. அந்த ஏன் அதை சொல்றாருன்னா அந்த விதையினுடைய காரியம் அந்த விதை வந்து அந்த காரியத்தை வெளிப்படுத்து. இதை மனதில் எப்பயுமே எடுத்துக்கொள்ளும். நாம் எல்லாரும் அதை எடுத்துக்கணும். எந்த விதையும் சிந்தித்து பார்ப்போம். எந்த விதை எங்க பாருங்க ஒரு தென்னை மரம் நேரம் பார்ப்போம். அந்த தென்னை மரம் அதனுடைய காரியத்தை தான் வெளிப்படுத்தும். வேற ஒரு காரியத்தை காட்டவே காட்டாது. பலாப்பழம் இது வந்து அதனுடைய காரியத்தை தான் வெளிப்படும். அதே மாதிரி விதை தத்துவத்துல தான் உலகத்தை படைச்சாரு. விதையத்தான் அவர் தேவ வசனமாக ரிலேட் பண்ணாரு. அதே மாதிரி வேதத்துள்ள வசனங்கள்லாம் விதைன்னு சொன்னதுனால அதே மாதிரி அந்த வேத வசனத்தை என்னுடைய இருதயமாகிய இந்த இருதயத்துக்குள்ள நான் விதைக்கும் பொழுது சும்மா மேல வச்சிருந்து கேட்டு போறதுனால அதை உள்ளே நான் விதைக்கும் பொழுது நான் படுத்துட்டு எந்திரிச்சு பாக்குறேன் அது முளைய விட்டுருச்சு ஆரம்பிச்சு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அது கதிரை விட ஆரம்பிச்சிருச்சு அது உடனே தானியத்தை கொடுக்குது. ஒருவேளை நீங்க கேட்கிற காரியங்கள் நீங்க தேவனிடத்துல கேட்டு கொண்டிருக்கிற காரியங்கள் வெளிப்படலேன்னு நீங்க கவலைப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. எதை குறித்து கவலைப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. விதையை நீங்கள் விதைத்து விட்டீர்கள். தேர் இஸ் அ டைம். இரவிலே படுத்து பகலிலே முழிக்கிற அந்த டைம் இருக்குது. ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் அவர் ஒரு டைம் வச்சிருக்காரு. ஏற்ற நேரத்தில் அவர் உங்களை விடுவிப்பார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஏற்ற நேரத்தில் அவர் என்னை விடுவிப்பார். ஹல்லேலூயா. வார்த்தையினால் தேவைகள் யாவும் சந்திப்பேன். சுகம் தருவீரே ஏகோவாயிரே அந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே ஏகோவா ராஃபா அந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லை. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லை. கொள்வதால் நான் கர்த்தருக்குள் வந்திருப்பேனே. ஏகோவாயிரே அந்த தேவன் உற்சாகமா ஹல்லேலூயா. ஒரு விடுதலை. ஓ சோத்ரம். தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிறது. ஏகோவா ராஃபா சுகம் தருகிறவர். ஹல்லேலூயா. ஓ சோத்ரமான ரிகாரா பாபா சகுரதல ஹல பாபா பாபா ரூதல ஹல பாபா தேவ தேவைகள் யாவும் சந்திப்பீரே. ஏகோவா ராஃபா அந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஐயா மெய்யாகவே கர்த்தாவே இந்த நாள் ஆண்டவர் எங்களோடு இடைப்பட்டபடியால் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே
उदी आराधने आराधने சந்திங்க நிறைவால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் ஆவியானவருடைய ஆளுகையும் சமாதானமும் நம்மோடு இப்போது இருப்பதாக Thank you so much. Hallelujah. Hallelujah.